கள்ளக்காதலியின் மகளை மிரட்டி பலாத்காரம் செய்த 60 வயது முதியவர் கைது. ஆந்திராவில் பரபரப்பு. கள்ளக்காதலியின் மகளை மிரட்டி பலாத்காரம் செய்த முதியவரை போலீசார் கைது செய்த சம்பவம் ஆந்திரா மாநிலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திரா மாநிலம் கர்னூல் மாவட்டம் ஓட்டல் வேலைக்காக ஒரு விதவை பெண் சென்றுள்ளார். அதே பகுதியில் வீடு வாடகைக்கு எடுத்து தங்கியுள்ளார். அவருடன் தனது 22 வயதுடன் மகளு கூடவே தங்கியுள்ளார். இந்நிலையில் விதவை பெண்ணுக்கு அதே பகுதியை சேர்ந்த மாடு வியாபாரி சுப்பிரமணி என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியுள்ளது. விதவை பெண்ணின் மகளை முதியவர் நோட்டமிட்டுள்ளார். ஒரு நாள் வீட்டில் தனியாக இருந்த அந்த பெண்ணை மிரட்டி பலாத்காரம் செய்துள்ளார். இதன் பின்னர் அங்கிருந்து முதியவர் சென்ற பின் தாய் வந்தவுடன் நடந்த சம்பவத்தை பெண் கூறியுள்ளார். இதனால் அதிர்ந்து போன விதவை பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் முதியவர் சுப்பிரமணியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கள்ளக்காதலின் செயலால் தனது மகளுக்கு இப்படி நேர்ந்து விட்டதே என எண்ணி கலங்கி உள்ளாராம் தாய். மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.